அன்பான மதிய வணக்கம். இன்னைக்கு செஷன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு திருப்தியா போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த மீட்டிங்ல கலந்துட்ட எல்லா நபருக்கும் ஒரு சுந்தர் சார் ஒரு அருமையான ஒரு இன்ட் கொடுத்தாரு. கம்பெனியோட அடுத்த அப்டேஷன்ல வந்து இ காமர்ஸ்ங்கிற ஒரு விஷயம் வரும்போது அங்க நம்ம பண்ணக்கூடிய பர்ச்சேஸ்க்கு நமக்கு வந்து ரிவார்டா வந்து எஸ்என்சியல் பார்ட்ல ஒரு ஐடினாரு. அதுதான் நான் இவ்வளவு நேரம் தமிழ் சார் பேசிட்டு இருக்கும் போது கூட அந்த யோசனையில தான் எப்படி இருக்கும்னு ஒரு இமேஜ் பண்ணி அப்படியே பார்த்தேன். வேற மாதிரி எல்லாம் செட்டில்ட் ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ரீபானக்ஸ் நமக்கு சொல்லி தரது பாத்தீங்க அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் சிஸ்டம். இந்த ஒரு டூலை மட்டுமே வச்சு இன்னைக்கு நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அந்த இ காமர்ஸ் வந்தா என்ன நடக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. எசென்சியல் பேக்கேஜ்ல வரக்கூடிய நபர்களுக்கு இங்க என்ன சொல்றாங்க, நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு உண்டான பேக்கேஜ் தான் எசென்சியல் பேக்கேஜ். அப்ப நமக்கு இங்க வரக்கூடிய வருமானத்துல நம்மளுடைய அத்தியாவசிய தேவைக்காக இன்னைக்கு மார்க்கெட்ல போயிட்டு காய்கறி மளிகை சாமான எடுத்துலாம் நம்ம வெளியில போயிட்டு வாங்கிட்டு இருக்கோம். இதை இ காமர்ஸ்ல வந்துட்டா இந்த ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நமக்கு தேவையான பர்ச்சேஸ இதுக்குள்ளேயே நம்ம பண்ணிக்கலாம். அதுலயும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. அடுத்து பேலன்ஸ் லைஃப் போறோம். சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும்னாலும் அதுக்குண்டான பிளாட்ஃபார்மையும் ரீபானக்ஸ் சாஃப்ட்வேர் பண்ணி தருது. இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. எசென்சியல் பேக்கேஜ்ல வரக்கூடிய வருமானத்துல நம்ம அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்துறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் லைஃப் தேவையான தேவைக்கும் வந்து இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்துறோம். இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. நம்மளோட பணத்தை சேவ் பண்ணணும். அந்த சேவ் பண்றதுக்குண்டான பிளாட்ஃபார்ம் கிரிப்டோ கரன்சிக்கு இதுக்குள்ள இருந்து கொண்டு போயிட்டான். அது மட்டும் இன்னைக்கு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அவனோட ஒரே ஒரு டூல் வந்து இந்த சாஃப்ட்வேர் ஒரு விஷயம் மட்டும்தான். ஆனா அந்த அமேசான் வந்து மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது இந்த சாஃப்ட்வேர் மட்டும்தான் இருந்துச்சு. அவர ஒரு கஸ்டமர் கூட அவனுக்கு கிடையாது. ஆனா ஒரு கஸ்டமர் கூட இல்லாம ஒரு சாஃப்ட்வேர் நம்பி இன்னைக்கு உலகத்துல நம்பர் ஒன் கோடீஸ்வரனா மாறி இருக்கான் அப்படின்னா நம்ம ரீபானக்ஸ் இ காமர்ஸ் என்டர் ஆகும்போது அதோட பிரம்மாண்டம் எப்படி இருக்கு தெரியுங்களா? பல கோடி கஸ்டமர்ஸ் உருவாக்கி கஸ்டமரோட இ காமர்ஸ் போகும்போது அமேசான வாட்ஸ்அப் பண்ணி ரீபானக்ஸ் உலகத்துல நம்பர் ஒன் இடத்துக்கு வரங்கிறதுல சார் நீங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் வச்சு இமேஜ் பண்ண முடிஞ்சு. உண்மையா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்க எல்லாருமே செட்டில்ட். அந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு இன்னைக்கு நான் எடுத்திருக்க டாபிக் பாத்தீங்க அப்படின்னா தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிற வேலை. தலைமுறைக்கு சொத்து இன்னைக்கு யார் சார் சேர்க்காம இருக்காங்க? நீங்க பார்த்தா நியூஸ்ல பாக்குறோம் சார், அவ்வளவு சொத்து சேர்த்தா இவ்வளவு சேர்த்தாங்க கேஸ் இந்த மாதிரி நிறைய பாக்குறோம். தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறவ எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணி தான் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நியாயமான முறையில லீகலா வந்து தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு வருமான வாய்ப்பு வந்து ரீபானக்ஸ்ல மேஜிக்கல் பாட்டுங்கிற ஒரு டாபிக்ல நம்ம கொடுத்துருக்காங்க போது இங்க வந்திருக்க எல்லாருக்குமே நம்மளோட 10வது தலைமுறை அதுக்கு மேல எத்தனை தலைமுறை நம்மளோட குடும்பம் போகுதோ அத்தனை பேருக்கும் சொத்து சேர்க்கறதுக்குள்ளான ஒரு வருமான வாய்ப்பு தான் ரீபானக்ஸ்ல இருக்கு. அந்த ஒரு வருமானத்துல மேஜிக்கல் பேட்ல எப்படி தலைமுறைக்கு வருமானம் வருதுங்கிற ஒரு விஷயத்தான் பார்க்க போறோம். மேஜிக்கல் பேட் மேஜிக்கல் பேட் நம்ம பிளான் சொல்லும் போது கேட்டிருப்போம். ஏன்னா டெய்லி இருக்கக்கூடிய மீட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துல அந்த 5 இன்கமையும் முழுசா சொல்லணும் அப்படின்னா டைம் பத்தாது. ஏன்னா ஒரு இன்கம் பத்தி சொல்லணும்னாலே குறைஞ்சது அது பத்தி சொல்லணும் ஒரு மணி நேரம் ஆகும். 5 இன்கமை பத்தி ஃபுல்லா சொல்லணும் அப்படின்னா டெய்லி 5 மணி நேரம் மீட்டிங் நடக்கும். ஆனா நமக்கு இருக்க அந்த ஒரு 3/4 மணி நேரத்துல வந்த நபர்களுக்கு தேவையான விஷயங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டெய்லி வந்து நம்ம தமிழ் சார் சுந்தர் சார் உங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்கமை பத்தியும் குறைஞ்சது ஒரு 20 நிமிஷத்துல சொல்லணுங்கிற ஒரு முயற்சி வந்து இந்த ஒரு செஷன் போயிட்டு இருக்கும் போது தமிழ் சார் அருமையா அதை பத்தி நான் விளக்க அருமையா சொன்னாரு. இன்னைக்கு நம்ம தேவைக்கு வருமானம், இன்னைக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு வருமானம், என்ன வேணுங்கிறத காலையில முடிவு பண்ணி சாயந்தரத்துக்குள்ள சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு அருமையா சொல்லியிருந்தேன். சந்தோஷமான விஷயம் இன்னைக்கு நம்ம காலையில முடி பண்ணி சாயந்தரம் என்ன வருமானம் வேணுங்கிற முடிவு பண்ணி இன்னைக்கு வர்ப்பணி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ரீபானிக்ஸ்ல பைனர் ஷிப்ட்ல கிடைச்சது. வந்த வருமானத்தை எடுக்கிறது வித்தின் மைக்ரோ செகண்ட்ல வந்து நம்ம வந்த வருமானத்தை வித்ரா பண்ணக்கூடிய ஆப்ஷன் ரீபானிக்ஸ் சாஃப்ட்வேர் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. இந்த ஒர்க்கை நம்ம பண்ணும் போது இதுல அடிஷனலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலைமுறைக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜிக்கல் பாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நமக்கு ரீபானிக்ஸ் வந்து பண்ணி தந்திருக்காங்க. மேஜிக்கல் பாட்னா என்ன சார், அது எப்படி உருவாகுதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சார் சொல்லும் போது வந்து ஒரு பைனரி மேட்சிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து மேஜிக்கல் பாட்ல ஒரு வருமானம் வருதுன்னு சொன்னார் இல்லைங்களா. அந்த வருமானம் வரும்போது அந்த வருமானத்தை கூடிய மேஜிக்கல் பாட்டுங்கிற ஒரு வருமானத்துக்காக நம்ம பேர்ல ஒரு ஐடி நமக்கே தெரியாம கிரியேட் ஆகியது சார். இதுதான் இதனுடைய மேஜிக்கல். அதனாலதான் இருக்கு மேஜிக்கல் பாட்னு பேர் வச்சிருக்காங்க நினைக்கிறேன். இங்க நடக்கக்கூடிய இந்த மேஜிக்கல் பாட்ல என்ன மேஜிக் நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம். குளோபல் லெவல்ல யாரு எங்க சேர்ந்தாலும் ஆட்டோ போட்ல ஒரு வருமானம் வருது. ஆனா ஆட்டோ போட்ல வரக்கூடிய வருமானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேர்ந்த
அப்புறம் உலகத்துல யாரு சேர்ந்தாலும் நமக்கு வந்து சீனாரிட்ல வருதுங்கிற மாதிரி இந்த மேஜிக்கல் பாட் பாத்தீங்கன்னா குளோபல் லெவல்ல யாரு எந்த பேர் மேட்சிங் ஆகி ஷிஃப்ட் ஆனாலுமே அவங்க ஐடி எப்பப்பெல்லாம் ஷிஃப்ட் ஆகுதோ அப்ப அந்த ஐடி வந்து ஆட்டோ போட்ல பிளேஸ்மெண்ட் ஆகி நமக்கு ஒரு 10 லெவல் ஆட்டோ போட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ரிக்ஸ்ல பிரிச்சு கொடுக்குற வருமானம் தான் இந்த மேஜிக்கல் பாட் வருமானம். அது எப்படி பிரியுதுன்னு பாத்தீங்கன்னா மேஜிக்கல் பாட்டுக்காக போகக்கூடிய ஐடி பாத்தீங்கன்னா $1 பிளேஸ் ஆகுது. ஒரு டாலர் பாத்தீங்கன்னா 10 லெவலுக்கு பெரியது. 2 மேட்ரிக்ஸ் 4, 8, 16, 32, 64, 128, 256, 512, 1024 இந்த 10 லெவலுக்கு வந்து இந்த $1 பெரியதுன்னா $0.1 பெரியது. இப்போ இந்த $0.1 எப்படி பெரியுது அப்படின்னா இந்த $1 10 லெவலுக்கு பிரிக்கும் போது மேஜிக்கல் பாட்டில் ஆட்டோபோட் சிஸ்டத்திலேயே நமக்கு கீழே எப்போ ரெண்டு பேர் பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்களோ அப்ப அந்த ரெண்டு பேர்த்துக்கு வந்து $0.1 மாதிரி வரும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு $0.20 கிடைக்குது. செகண்ட் லெவல் பாருங்க 48 $0.40, ஃபோர்த் லெவல் பாருங்க 8, தேர்ட் லெவல் 8, ஃபோர்த் லெவல் 16. இந்த மாதிரி 10 லெவல் முடியும் போது பாத்தீங்கன்னா இந்த மேஜிக்கல் பாட்டில் இருந்து ஒரு ஐடிக்கு வந்து நமக்கு டோட்டலா $168 வருது. இப்ப இந்த $168 வர்றதுக்கு நம்ம தனியா எந்த ஒரு வேலையும் செய்யல. நமக்கு கமிஷனர் சொன்ன மாதிரி இன்னைக்கு வருமானம் தேவை, இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவைக்கு உண்டான வருமானத்துக்காக நம்ம வேலை செஞ்சு பைனரியில இன்கம் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த சிஸ்டம் வந்து நம்ம மேஜிக்கல் பாட்டில் ஒரு ஐடியை கொடுத்து அந்த ஐடியில $168 நமக்கு தராங்க அப்படின்னா அதுல எத்தனை ஐடி நம்ம உருவாக்குறோங்கிறது நம்ம தலைவருக்கு தேவைக்கிற சொத்து. இப்ப நம்ம இங்க வந்து ஒர்க் பண்ணும் போது ஒரு ஐடி கிடைச்சிருது. இப்ப இந்த ஒர்க்கை இன்னும் பெட்டரா பண்ணணும் அப்படின்னா நிறைய ஐடி கிடைக்க போகுது. அப்ப நிறைய ஐடி கிடைக்கும் போது அந்த ஐடியில இருந்து வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம தலைமுறைக்கு சொத்து சேர்க்க முடியும் அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு மேஜிக்கல் பாட்ல அதிகமா ஐடியா உருவாக்கணுங்கிறத பிளான் பண்ணி ஒர்க் பண்ணோம்னாலே மிகப்பெரிய அளவுக்கு வந்து நம்ம இதுல பெரிய இன்கம் பார்க்கலாம். அது மட்டுமே சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மேஜிக்கல் பாட்ல நமக்கு 5வது லெவல் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இதுல திரும்பவும் 6 ஐடி ரீபர்த் ஆகுது. ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்க நமக்கு எத்தனை ஐடி இங்க இதுல கிடைக்க போகுதுங்கிறது இமேஜ் கூட பண்ணுவோம். ஏன்னா நம்ம கையில கிடையாது. அப்ப அந்த 6 ஐடி ரீபர்த் ஆகும் போது அந்த 6 ஐடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா $168. அந்த 6 ஐடி திருப்பி 6வது அஞ்சாவது லெவல் வரும்போது அதுக்கு கீழே திருப்பி 6 ஐடி அதுக்கு $168. இந்த மாதிரி ரீபர்த்ல ஐடி நமக்கு கிடைக்க எல்லா ஐடிக்குமே ரீபர்த்ல $168 நம்ம ஒர்க் பண்ற மூலியமா மேஜிக்கல் பாட்டில் ஐடி புதுசா உருவாகிட்டே இருக்கு. அந்த புதுசா உருவாகிற ஒவ்வொரு ஐடிக்கும் 6 ஐடி ரீபர்த், அந்த 6 ஐடிக்கு கீழே திருப்பி 6 ஐடி ரீபர்த் பார்க்கும்போது நம்ம ஒரு கால்குலேட் போட்டு இவ்வளவுதான் வருமானம் வருகிற மாதிரி இமேஜே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வருமானம் இதுல இருக்குங்கிறனால தான் இது தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய விஷயங்கள் நான் சொல்றேன். என்ன ரீசன் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரக்கூடிய இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு தலைமுறைக்கு யாரு சொத்து முன்னாடி அடுத்த குடும்பத்துல வந்தவங்க இந்த மாதிரி சொத்து அந்த குடும்பத்துல நம்ம பிறந்திருந்தப்பட நம்மளும் இன்னைக்கு அந்த ஒரு தலைமுறைக்கு சேர்த்து வச்சு சொல்ல நம்ம வந்து அந்த குடும்பத்துல பிறக்கல. ஆனா நம்ம பிறந்திருக்கோம் குடும்பத்துல இந்த குடும்பத்துல நம்ம இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி இந்த பண்ணக்கூடிய வேலை மூலியமா நம்ம உருவாக்கக்கூடிய இந்த ஒரு டீம் மூலியமா கிடைக்கக்கூடிய மேஜிக்கல் பாட்டு மூலியமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலைமுறைக்கு சொத்து சேருது அப்படின்னா அந்த 10வது தலைமுறை 5வது தலைமுறை வரும்போது வந்து இந்த சொத்து உருவாக்குறதுக்குள்ள காரணம் தலைமுறையில இந்த நபர் வந்து பண்ண வேலை தாண்டான்னு சொல்லி நம்ம போட்ட 10 தலைமுறைனாலும் வீட்டுல மாத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஒரு பிசினஸ் தான் இந்த ரீபானஸ். அதுக்குள்ள இந்த மேஜிக்கல் பாட்டோட வருமானம் தான் இதுக்கு வந்து நம்ம கொடுத்தா சப்போர்ட் பண்ணுறது. அப்ப இந்த மேஜிக்கல் பாட்டில் இவ்வளவு வருமானம் இருக்கு, ரீபர்த் இருக்கு, அது மட்டும் தான் தரங்களும் சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் கொடுத்துறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சாவது லெவல் வரும்போது நமக்கு ஒரு ஐடி வந்து இதுல அப்கிரேட் ஆகும். சார் சொன்னார் யூனிகோட்டர், அது யூனிகோட்டர் மேஜிக்கல் பாட்டில் ஒரு ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகும் போது பாத்தீங்கன்னா வருமானம் வருது. அந்த மாதிரி ரெண்டு ஐடி யூனிகோட்டர் போயிருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா திருப்பி 3 ஐடி இங்க இருந்து திரும்ப எசென்சியல் பாட்டுக்கு போகுது. அந்த எசென்சியல் பாட்டில் போயிட்டு உழுகக்கூடிய அந்த ஐடி வந்து ஆட்டோ போட்டு முடிச்சு திருப்பிங்க வரும்போது பாத்தீங்கன்னா அதோட இன்கம் திரும்ப ஸ்டார்டிங் வந்து சொன்னா என்ன சொல்லணும் அந்த அளவுக்கு திருப்பி வருமானம் வருது. அப்போ ஒரு மேஜிக்கல் பாட்டு ஐடியா நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு மேஜிக்கல் பாட்டு ஐடியில இருந்து பாத்தீங்கன்னா 6 ஐடி ரீபர்த், 3 ஐடி எசென்சியலுக்கு, 2 ஐடி யூனிக் ஃபோக்கஸ் போகுது அப்படின்னா அந்த மேஜிக்கல் பாட்டு உருவாக்கக்கூடிய ஒரு ஐடியோட வேல்யூ என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஐடிக்கே இந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னா இதை நிறைய ஐடியா நம்ம அதிகமா உருவாக்கி வச்சோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து இதோட இன்கம் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதுதான் நம்ம தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய வருமானங்கள். இதை சொல்ல காரணம் உதாரணத்துக்கு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், நம்ம ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஐடியா நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஐடிக்கு வந்து $168. அது ஒரு சின்ன கால்குலேட்டர்
ஆகிடுச்சு, வந்து ரெண்டு ஐடி வந்து அங்க அப்ளைட் ஆகிடுச்சு, மூணு ஐடி வந்து எசன்சியல் பாட்டுக்கு போயிருச்சு. இதெல்லாம் போனது போகதான் $168 வந்துருக்கு. பத்து லெவல் முடியும் போது இந்த ஐடி ஒரு ஐடி லெவல நடந்திருக்க இல்ல, ஒரு ஐடியில மட்டுமான சொல்லி பாத்தீங்கன்னா மேஜிக்கல் பாட்ல நமக்கு உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு ஐடிக்கும் பத்து லெவல் முடியும் போது இந்த விஷயம் எல்லாம் நடக்குது அப்படின்னா, இதுல 6 ஐடி ரீபர்த் நடக்கும் போது அந்த ஐடிக்குள்ள இது நடக்கும். ஏன்னா ரீவானக்ஷனுக்கு வந்து குழந்தை கையில கருத்து பிறந்த குழந்தை மாதிரி இன்னைக்கு ரீவானக்ஸ் பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க, தவிர புரிஞ்சு வச்சுக்கல. இந்த வந்த நபர்கள் இந்த ரீவானக்ஸ் தெரிஞ்ச நபர்கள்லாம் என்னைக்கு இதை முழுசா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு இதனுடைய லெவல் வேற லெவல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். அந்த ஸ்பீடு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு 10 லெவல் ஒரு ஐடிக்கு கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பிசினஸ் சொல்லலாம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மேஜிக்கல் பாட்டுங்கிற ஒரு விஷயத்த பயன்படுத்தி எவ்வளவு மேஜிக்கல் பாட்டு ஐடியா நீங்க உருவாக்கி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பத்துக்கு நீங்க சொத்து சேர்த்து வைக்கிறீங்கிற மனசுல வச்சு அதிகமான மேஜிக்கல் பாட்டு ஐடியா உருவாக்கி இங்க